இந்த பதிவுல நம்ம ராசியை பத்தி பார்க்க போறோம். உங்களோட ராசிகள் எல்லாம் பண்ற ராசி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி டிவியில. இந்த ராசிகள்லாம் எப்படி கரெக்டா, இந்த ராசிகளோட பலன்கள்லாம் நம்ம நடக்குதா அப்படின்றத நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு ஏதாவது நடக்குதாட்டாங்க காலன்றதுக்கு பார்த்து நம்ம ராசியா ரைட்டு இந்த ராசிக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்த்து கேட்போம். ஏன்னா நானும் சின்ன பிள்ளைகள்லாம் இருந்திருக்கேன் அப்படி. எனக்கு அந்த இது செய்ய நடந்தோன்ற பிள்ளையோ நீ சுகம்னு போட்டேன் நிம்மதி, சோகம்னு போட்டேன் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சுகமாயிருவேன். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மூட நம்பிக்கையில தான் நம்ம போய் அடாப்ட் ஆகும். ஆனா உண்மையிலே ராசி அப்படின்றது நிலையானதா, அது எப்படி செயல்படுது அப்படின்றத வாங்க இந்த பதிவுல பார்ப்போம். இப்ப சந்திரன் நீங்க பிறக்க போகும்போது உங்களோட ஜாதகத்திலேயே எதிரையா எடுத்து பாருங்க. அந்த சந்திரன் எதிர நிக்கிறாரோ அதான் உங்களோட ராசி. அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அதான் உங்களோட திசை. உதாரணத்துக்கு சந்திரன் தனுசு ராசியில உத்தராடம் பாதம் ஒன்னாம் பாதத்துல இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு தனுசு ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உத்தராடத்துல ஒன்னாம் பாதம் அப்படின்றதுதான் தனுசு ராசியோட கடைசி ஸ்டெப். இது வந்து சூரியனோட தசை. இந்த சூரிய தசையில மொத்தம் சூரிய தசை 6 வருஷம், இதுல 4 பங்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 1.5 வருஷத்துல என்ன ஆகும் அப்படின்னா சந்திரன் நாட்டுக்கிட்டே வந்து உத்தராடம் 2ஆம் பாதத்துக்கு வந்துடுவாரு. இப்ப சந்திரன் உத்தராடம் 2ஆம் பாதத்துக்கு வரப்போகும்போது உங்களுக்கு சூரிய தசை தான் நடந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இங்க நட்சத்திரங்கள் மாற்றம் அடைய போகும்போது இந்த இடத்துல ராசிகளோட தன்மைகளும் இயக்கங்களும் மாறுபடுது. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ராசி மகர ராசியா மாறிடுது. இப்ப இந்த மகர ராசியோட சூழல்கள் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க பிறந்து 1.5 வயசு வரையும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். நீங்க பிறந்த 1 வயசுக்கு அப்புறமேட்டு சந்திரன் தசாபுத்தி நகர்வனால உங்களுக்கு 2ஆம் பாதத்துக்கு வரப்போகும்போது மகரத்தோட சூழல்கள் இருக்கும். இதுக்கப்புறம் சூரிய தசை முடிஞ்சிருச்சு, 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் சந்திரன் சொல்லக்கூடியது 10 வருஷம் நடக்கக்கூடியது. இந்த 10 வருஷமும் திருவோணம் நட்சத்திரத்துல சந்திரன் பயணிச்சுட்டு இருப்பாரு. இப்ப உங்களுக்கு 16 வயசு முடிஞ்சிருச்சு. 16 வயசு முடிஞ்ச உடனே அடுத்து செவ்வாய் தசை. செவ்வாய் தசை 7 வருஷம். செவ்வாய் நட்சத்திரத்தோட அவிட்டம் 2 பாதங்கள் மகரத்துல இருக்கு, 3-4ஆம் பாதங்கள் கும்பத்துல இருக்கு. இப்ப இந்த 2 பாதங்களை கடக்கிறதுக்கு 3 வருஷம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா இந்த 3.5 வருஷம் அதாவது ஏற்கனவே 16, இது ஒரு 3.5 வருஷம்ன்றது 19 வயது 6 மாதங்கள் வரையும் உங்களுக்கு மகர ராசிக்குள்ள சந்திரன் இருப்பாரு. 19 வயது 6 மாதத்துக்கு மேல செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்கும். ஆனா அது என்ன பாதத்துல போகுதோ அதுபடி உங்களோட ராசி மாற்றம் அடையுது. மனிதனோட ஆயுட்காலம் 120ன்னு சொன்னோம். அதன் காரணமே இந்த நட்சத்திரம், இந்த சந்திரன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களா தாண்டி 9 கிரகங்களோட நட்சத்திரங்களுக்கு போகும்போது 120 வயது வரை ஒரு மனிதனோட சராசரி ஆயுட்காலம் இருக்கும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் எடுத்து வச்சிருந்தாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு திசைகள் தாண்ட தாண்ட அந்தந்த நட்சத்திரத்தை தாண்டி சந்திரன் பயணம் செஞ்சுட்டே இருக்காரு. உங்களுக்கு அந்தந்த கட்டத்துல இருக்கக்கூடிய சூழல்களை ஃபுல்லா கொடுக்குறாரு. இதுல தான் மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்குற வரையும் ஒரே மாதிரி இல்லை. அவனுக்கு வெவ்வேறு சூழல்கள் வெவ்வேறு இயக்கங்கள் நடந்துட்டே இருக்கு அவனோட வாழ்க்கையில. இதற்கு காரணம் என்னன்னா சந்திரன் அப்படின்றது உங்களோட சூழல்களை கொடுக்கக்கூடியவர். அதாவது உங்களோட ராசி கட்டத்திலையும் என்னென்ன சூழல்கள் இருக்கோ அந்த சூழல்களை ஃபுல்லாக தான் சந்திரன் உங்களுக்கு தரப்போறாரு. அதனால நம்ம பார்த்துட்டு இருக்க பிறக்கும்போது இருக்கக்கூடிய சந்திரன் நிலையானது கிடையாது. ஜாதகத்துல சந்திரனோட பலன்கள் நிலையற்றது சொல்றதுக்கு காரணமே சந்திரன் ஒரே நட்சத்திரத்துல இல்லாததுனால தான். இந்த சந்திரன் என்ன பண்றாரு, ஒவ்வொரு நட்சத்திரமா மூவ் ஆகிட்டே போகும்போது அந்தந்த நட்சத்திரத்தோட இருக்கக்கூடிய ரிசீவை வாங்கி தான் நம்ம பூமிக்கு தந்துட்டு இருக்காரு. அதோட தாக்கங்கள் தான் இங்க உங்களுக்கு செயல்பட்டு இருக்கு. நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துல இருந்து இப்போ உங்களுக்கு என்ன தசை போய்கிட்டு இருக்கோ சந்திரன் அந்த திசையில தான் போயிட்டு இருப்பாரு. உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த திசைக்குரிய நட்சத்திரங்கள் எந்த கட்டத்துல இருக்கோ அதுதான் அவங்களோட ராசி. இந்த ராசியோட சூழல்கள்ல தான் உங்களுக்கு இருக்கும். இந்த ராசியே நிலையானது இல்லை. ஆனா இதை வச்சு நமக்கு ராசியை வச்சு திருமணம் பொருத்தம், ராசியை வச்சு அர்ச்சனை பண்றதுனால ஏதாவது லாபம் இருக்கா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி. அடுத்த பதிவுல திருமண பொருத்தத்தை பத்தி லைட்டா பார்ப்போம்.